ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கிட்டன்ஸ் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோட் 3 தான். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்னா அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கற்று வர எபிசோட் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். யாரெல்லாம் ஹெட்செட் மாட்டலையோ அவங்க தயவு செஞ்சு அவங்களோட ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. ஏன்னா இது ஒரு நாட்டியான எபிசோட். உங்களுக்கே புரியும் நாட்டினா என்னதுன்னு. ஸோ வீட்டில் ஏதாச்சும் திட்டம் வந்துச்சுன்னா என்ன கேட்காதீங்க. எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவங்களும் ஒரு பார்ட்டியை கொண்டாடினு இருக்காங்க. அவங்களும் நம்ம ரூடியஸை தான் அங்கே பயங்கரமாக பாராட்டி பேசினு இருக்காங்க. இவங்களும் இவங்களோட நாளை இப்படியே சந்தோஷமாக கழிக்கிறாங்க. ரூடியஸோட நிக் நேம் க்ராக்மேயர், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகுது. நம்ம சாராவும் நம்ம ரூடியஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகறா. சாராவும் இப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு ஹண்டர் தெரியுமா, ஏய் என்னோட அப்பா வந்து ஒரு நைட், ஆனால் என்னோட மனசு வந்து ஸ்வாட்மேன்ஷிப்பை கற்றுக்கிறதுலே இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு மேஜிக்னா அவ்வளோ பிடிக்கும், இதெல்லாம் என்னோட டீச்சர் ராக்ஸியால் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க அப்படி மேஜிக் எனக்கு சொல்லி தந்தாங்க, அவங்க தான் என்னோட பிரைவேட் டீச்சர். ராக்ஸி வந்து ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னே நம்ம சாராவும் அங்கே கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. இந்த மாதிரி எனக்கு ஆச்சரி கூடவே கொஞ்சம் ஸ்வாட்மேன்ஷிப்பும் எனக்கு வரும். ஏ ரூடியஸ், நீ வந்து என் கூட மார்க்கெட்டுக்கு வரியா, ஏன்னா நான் ஒரு நியூ டேகரை வாங்கணும், ஏன்னா என்னோட டேகர் சரியான நிலைமையில டேகர்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்வாட தான் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா என்னோட ஸ்வாட் வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரூடியஸும் சரின்னு சொல்லிடுறான். இதையும் அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்காங்க, அதாவது இவங்க ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க ஆளுங்களும் என்ஜாய் பண்றாங்க. இப்பதான் நம்ம ரூடியஸ்க்கே புரியுது, இது ஒரு டேட் தான், இவ வந்து டேட்டுக்கு தான் இன்வைட் பண்ணிருக்கா போல. அடுத்த நாளும் ஆகுது, இவங்களும் ஷாப்பிங்க்கு போறாங்க, அதாவது அந்த சோடா வாங்குறதுக்கு தான். இவங்களும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சோடையும் வாங்குறாங்க. இவங்களும் வாங்கிட்டு அங்கே இருக்க ஒரு ஷாப்லேயே உட்காந்து பேசின்னு இருக்காங்க. நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ரூடியஸ், நம்ம வந்து திரும்பவும் கண்டிப்பாக இன்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இதே மாதிரி போகலாம், ஏன்னா எனக்கு நியூ பிரெஸ்ட் பிளேட் எனக்கு வாங்கணும், ஏன்னா இது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை கேட்டோன்னே நம்ம ஆளோட மூஞ்சம் அப்படியே சவக்குது. இதை பார்த்து நம்ம சாராக்கும் புரியுது, இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுறான்னு. ஆனால் இவனோட ஃபேண்டசிஸ்லாம் போவே இல்லை. இப்போ தான் நம்ம சாராவே சொல்கிறான், ரூடியஸ் நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி நான் கூட இருக்கும்போது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், எதுக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, இந்த மாதிரி நான் அவங்க கூட இருக்கும்போது ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம ரூடியஸோட கையும் அங்கே அவளோட இடுப்பை பிடிக்கலான்னு போவோம். இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அதை எப்படியோ அவனோட கையை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அவனும் அவன் கையிலேயே சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாமே மூஞ்சி போச்சு, நான் வந்து முன்னேறி போயினே இருக்கணும், ஏ சாரா நைட் ஆயிடுச்சு, நம்ம வந்து இப்போ போகலாம், ஏன்னா லேட் ஆகுது. இதை கேட்ட நம்ம சாராவும், நான் வந்து உன் கூட இன்னமும் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம ஏன் உன்னோட ரூமுக்கே போய் பேசக்கூடாது. சாராவும் இப்படி கேட்டனால நம்ம ரூடியஸும் ஒத்துக்கிறான் சரின்னு. நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் நம்ம ரூடியஸோட ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம ரூடியஸும் அங்கே இருக்க கர்டன்லாம் தள்ளி வச்சுட்டு அங்கே நெருப்பியும் ஏற்றி வைக்கிறான். அவனும் கேட்குறான், ஏ சாரா நீ வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆசைப்படுறியா, ஏய் இதெல்லாம் வேணாம், நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணலாம், நம்ம வந்து இப்போது கேம் விளாட்லாம். இதனாலேயே நம்ம ரூடியஸும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ தான் நம்ம சாராவே சொல்கிறான், ஏ ரூடியஸ் நான் வந்து உன்னோட நன்றி கடனை எப்பயுமே நான் மறக்க மாட்டேன், நீ ஒண்டியா அன்றைக்கி வரலன்னா நான் வந்து இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், அதனால நீ வந்து என்ன வேணால் பண்ணலாம் என்ன. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அவளை பிடிச்சி ஃபஸ்ட்டு கிஸ் அடிக்கிறான். இதுக்கப்புறம் அவனும் அவளோட உடம்பை அப்படியே தடவுறான். அவனும் இதுக்கப்புறம் நம்ம சாரா மேலேயே படுக்கிறான். அவனும் அவளோட எலியை ஒரு சிங்கமாக மாற்ற ட்ரை பண்ணுறான். ஏ சிங்கமே எழுதுரு, இருந்தாலும் சிங்கம் எலியாக தான் இருக்குது, அது மாறவே மாதிரி. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், இதில் சாராவோட தப்பே இல்லையே, ஏன்னா அவளோட பாடி தான் பர்ஃபெக்டாக இருக்கே, ஐயையோ எனக்கு வந்து என்னாச்சு, என்னோட பாடி வந்து நார்மலாக இல்லை. நம்ம ரூடியஸும் அங்கே ஒரு மாதிரி நடக்கிறான். இதை பார்த்து நம்ம சாராவும் அங்கே கிளம்புறான். அவளும் கிளம்பும் போதே சொல்கிறான், ஹே ரூடியஸ் நான் வந்து இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணேன், நீ வந்து என்னோட உயிரை காப்பாத்திருக்க, அதுக்கு பதில் தான் நான் வந்து இதை பண்ணலான்னு இருந்தேன், அதனால நீ வந்து உன்னையே நீ திட்டிக்காத. இதை கேட்ட நம்ம ரூடியஸும், நேரம்டா என்ன கொண்டு தான் இப்படி ஆகும், எவ்வளோ மோசமான நாளா எப்படின்னு அவனும் அங்கேயே உட்காந்துக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் பாருக்கு வந்து குடிச்சுன்னு இருக்கான். அப்போ தான் அதே பர்சன் அவங்க வந்து அவனை தொல்லை பண்ணுறான். நம்ம ரூடியஸும் அவன் கிண்டல் பண்ணனாலே அவனும் ரொம்பவே கோபமாகி அவனை பயங்கர மாடிச்சுன்னு இருக்கான். அவனும் அவனை விடாமல் ஆச்சுன்னு இருக்கான். அப்போ தான் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து என்னை வெறுக்கிறல்ல, எதுக்கு நான் வந்து சிரிக்கக்கூடாதா என்ன, நான் வந்து எதுக்கு உன்ன மாதிரி மாறணும், நான் வந்து எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியுமா, நான் வந்து மற்றவங்கள சேடாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வந்து ஸ்மைல் பண்ணுறேன், ஆனால் அவன் எதுக்கு என்னை விட்டு போனான், அவள் வந்து எதுக்கு என் கூட நிற்கவே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, நீ வந்து என்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, அதனால நீ எழுதுரு, எழுதுனே பயங்கரமாக அடி. நம்ம ரூடியஸும் அங்கே அழுதுன்னே சொல்கிறான், இந்த மாதிரி அடி உனக்கு எவ்வளோ வெறி இருக்கோ அவ்வளோ என்ன அடி. இதெல்லாம் கேட்ட நம்ம சொல்லும், ஹேய் நீ வந்து எழுதுரு, என்னை மன்னிச்சிரு, நான் வந்து ஏதாச்சும் தப்பாக நடந்திருந்தா, சரி வா நான் வந்து உன்னை ட்ரிங்க்குக்கு இன்வைட் பண்ணுறேன். இதனாலேயே அவங்களும் அங்கே ட்ரிங்க் பண்ணலான்னு உட்காடுறாங்க. இப்போ தான் நம்ம சோலே சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட டவரில் பவர் வரலன்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதோட ரீசனை கண்டுபிடிக்கணும். இதனாலேயே நம்ம ரூடியஸும் யோசிச்சு பார்க்குறான். இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து, அவனும் நம்ம ஐரிஸை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறான். இதெல்லாம் சொல்லினு இருக்கும்போதே அவனும் பயங்கரமாக அழுது இருக்கான். இதை பார்த்து நம்ம சொல்லும், ஹேய் நீ வந்து இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, இப்போ வந்து டைம் வந்துச்சு, இப்போ நீ ப்ரொஃபஷனலான ஆளுக்கையில் தான் நீ கேட்டாவனும், இதெல்லாம் நீ வந்து அழுவாத, என் கூட வா. இதனாலேயே அவங்களும் நெக்ஸ்ட் சீனில் ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க.
அங்க பார்த்தா ஒரே ரோசால ரொம்பி கிடக்குது. அதுவும் இல்லாம அந்த ஏரியாவே ஒரே பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள போய் பார்த்தா அங்க அழகழகான பொண்ணுங்களும் இருக்காங்க. நம்மளோட டெஸ்கும் ஒரு அழகான பொண்ணு தான் கிடைக்குது. அந்த பொண்ணும் அதோட ரூம்ல வெயிட் பண்ணிருக்கு. அப்பதான் அதுவே சொல்லுது, என்னோட பேரு ஆலிஸ், நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, உங்களோட பேர் என்னது மாஸ்டர்? இதை கேட்ட நம்மளுடையும் ரூடேஸ் கிரேடட். மாஸ்டர், நான் வந்து உங்களை பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நீங்க என்னோட சிஸ்டருக்கு ஹீல் பண்ணிருக்கீங்க. எப்போ தெரியுமா? ஒரு நாள் என்னோட சிஸ்டர் அங்கே வலிக்கு வந்துட்டாங்க. அப்போதான் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. அவங்க வந்து உங்களை பற்றி என் கையில் சொன்னாங்க. மாஸ்டர், நம்ம வந்து அதை ஆரம்பிக்கலாமா? எப்படின்னு அவளும் அவளோட க்ளோத்ஸ் எல்லாமே கைட்டா. நீங்கள் வாங்க, இந்த பெட்டில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழகான காட்சியை உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் சீனில் அவனும் அந்த பொண்ணும் வெளில வராங்க. அப்போ தான் நம்மளுடைய சொல்கிறான், இந்த டெக்னிக் வந்து வேலைக்காகலை. இதை கேட்ட அந்த பொண்ணும், மாஸ்டர் என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னோட கண் கொள்ளாத காட்சியை பார்த்தோம், உங்களோட டவர் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஆமாம், நீ வந்து காட்டியிருக்க, இருந்தாலும் இன்னும் பிரச்சனை உனக்கு. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் ரூடேஸ்க்கு பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல பொண்ணு தேவைப்படுது. அதாவது நம்ம ரூடேஸ் பார்த்து பயப்படாத மாதிரி. இதெல்லாம் கேட்டுருக்க நம்ம ரூடேஸ்க்கும் அங்கே ராக்ஸியோட ஞாபகம் வந்தாவது. அவனும் ராக்ஸின்னு சொல்லலான்னு வருவான், இருந்தாலும் சொல்ல மாட்டான். சரி, நம்ம இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்ம ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ வந்து கவலைப்படாத, உன்னோட டவரை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். இதுக்கான சிகிச்சை என் கையில் இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் ரொம்பவும் இருட்டாயிது. இவங்களும் அங்கேயே தான் இருக்காங்க. அங்கே இருக்க ஒத்தனும் வந்துட்டு, ரொம்பவே காலையில் ஆயிடுச்சு, நீங்கள் வெளில போனாதான் எங்களால் கடையை திறக்க முடியும். என்னது காலையில் ஆயிடுச்சா? அப்படின்னா அவ்வளோ டைம் ஆயிடுச்சா? இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே எழுந்து வெளில போகிறாங்க. அவனும் போகும்போதே சொல்கிறான், குவால் மேயர், நீ வந்து ஏதாச்சும் ஒரு கேவில் மாட்டிக்கினேன்னா நீ வந்து எவ்வளோ உள்ளே போதியோ அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய மாஸ்டர்லாம் இருக்கும். சில டைம் அங்கே இருக்க மாஸ்டரை கோஆர்டினேட்டே பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளோட மூளை யூஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம டிசிஷன் எடுக்கணும். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து சாரை கூட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ வந்து பொறுமையாக நீ வந்து பண்ணணும். உனக்கே தெரியலையான்னு நீ வந்து ரொம்பவே அவசரப்படுறேன்னு. ஆமாம், நான் வந்து ஃபாஸ்ட்டு தான், இருந்தாலும் நம்ம சாரா அவள் ஃபாஸ்ட்டும் இல்லை ஸ்லோவும் இல்லை. நான் வந்து எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இதை என்னால் சால்வே பண்ண முடியல. நம்ம சொல்லும் இப்போ தான் கிட்ட வந்து சொல்கிறான், நீ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசு, எல்லாமே சால்வ் ஆகிடும். சரி சரி, நான் வந்து அந்த பொண்ணு கையில் பேசுகிறேன். நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசலான்னு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு போனானே போகலன்னு, எனக்கு ஐரிஸ் மாதிரி ஒரு கல்ச்சர்டு கேர்ள் தான் எனக்கு வேணும். சோல்ட் அவுட். நீயும் இப்போ தானே யோசிக்கிற, ஷாப்பிங் பண்ணுறதும் அதுக்கத்தது சாப்பாடை சாப்பிட்றதும் இதில் இன்னும் என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். இது வேஸ்ட்டு தான். நம்ம சொல்லும் அங்கே நித்தலான்னு பார்க்குறான். இருந்தாலும் நம்ம ஒரு டேஸ் அங்கே கண்டினியூவாக அதை பற்றிலாம் சொல்லியிருக்கான். அப்போ தான் நம்ம சாராவும் அங்கே நின்றுருக்கா. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம சாராவோட உலகமே அப்படியே ஆடி போயிடுது. இதனாலேயே அவளும் அங்கே முறைச்சின்னு இருக்கா. அவளும் கிட்ட வந்துட்டு காது கீழே ஒரு பயங்கரமான அடியை போட்டு போறான். அவளோட டேகரியும் அங்கேயே விட்டு போறான். இதை பார்த்த நம்ம சுசானேவும், ரூடியஸ் இந்த வாட்டி கொஞ்சம் ஓவரா நீ பண்ணிட்டேன். நம்ம ரூடியஸும் அங்கே பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே நின்று இருக்கான். அவனும் அந்த டேகரை பார்க்கறான். அதை எடுத்து பார்க்கறான், அவ்வளோ பளபளப்பா இருக்கு. அதை எடுத்து அவனோட கழுத்திலேயே கூத்தலான்னு வரான். இதை பார்த்த நம்ம சொல்லும் அங்கே காப்பாத்தி விட்டுறான். நம்ம சொல்லும் அங்கே பயங்கரமா கத்தி விட்டுறான், டேய் நீ வந்து இதெல்லாம் எதுக்குடா நீ பண்ற? நம்ம சொல்லும் அவனுக்கு நிறையவே அட்வைஸ் பண்றான், நீ வந்து ஃபஸ்ட்டு உன்னோட வீட்டுக்கு போ, என்னோட வீடு வந்து ரொம்பவே தூரத்தில் இருக்குது. அப்போனா நீ வந்து கவுண்டர் விட்டு நீ எங்கே கூட வரலாம்ல? என்ன டச்சி ஆஃப் மேரேஜில் அங்கே ஒரு கேவை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே பயங்கரமான விஷயம்லாம் இருக்கும். ஆனால் உன்னோட சின்ன மூஞ்சை பார்க்கும்போது எனக்கு சில டைம் ரொம்பவே வெறுப்பாக இருக்கும். ஆனால் உன்னோட ரியலான நேச்சரை தெரிஞ்சோன்னு எனக்கு அந்த வெறுப்பு போயிடுச்சு. சரிவா, நம்ம ரெண்டு பேருமே ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இப்படி இந்த விஷயம்லாம் இந்த சைடு நடக்கும்போது இந்த சைடு நம்ம ரூடேஸோட புகழ்லாம் அங்கே பயங்கரமாக பரவின்னு இருக்கு. அங்கே ரெண்டு பேரும் பேசினு இருக்காங்க. ஏய், உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி ரூடேஸ் அண்டு மற்ற 20 பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்னோ ரேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ தான் அங்கே ஒரு பொண்ணும் வருது. அதுவும் அந்த பையன் கிட்ட வந்துட்டு, ஹேய் ரூடேஸ் த கோர் மேயர், இவனை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா நான் வந்து என்னோட பாடியை உனக்கு தரேன், நீ வந்து என்ன வேணா என்னை வச்சு பண்ணலாம். உடனே அந்த போசனும், எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி அந்த பையன் டெசரண்ட் அங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த சிட்டியில். இதை கேட்ட அவளும், ஃபைனலி ரூடியஸ் நான் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பொண்ணு தெரியுதா, போன சீசனில் இவன் வந்து நிறையவே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணோன்னு நிறைய விதத்தை யூஸ் பண்ணியிருப்பா. இந்த பொண்ணு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா இதோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுறேன், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. அப்படி ஃபஸ்ட் சீசன் நல்லா பார்த்துருந்தா இந்த பொண்ணோட பேர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பொண்ணு இது. ஸோ இப்படி இந்த பொண்ணு சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோடாகவும் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதை கற்ற வர எபிசோடெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.